குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து வரும் தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்தப் போவதாக தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது இதுகுறித்து தகவல் தெரிவித்த தேர்தல் ஆணையத்தின் உயர் அதிகாரி ஒருவர் நாட்டின் உயரிய நீதி அமைப்பான உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பதால் அதனை உடனடியாக அமலாக்க வேண்டிய கட்டாயத்தில் தேர்தல் ஆணையம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் இடைத்தேர்தலிலேயே குற்றப்பின்னணி உள்ளவர்களை தேர்தலில் போட்டியிட அனுமதிப்பதில்லை என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் சிறையில் அல்லது போலீஸ் காவலில் உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது